ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. யூடியூப்ல சேனல் வச்சிருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாருமே கம்பல்சரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுக்கோங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இது மட்டும் கிடையாது, பேக்கப் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையுமே அந்த பேக்கப் கோடுமே எடுத்து வச்சுங்க. உங்கள் சேனலில் ஏதாவது இஷ்யூ, முக்கியமாக வந்து ஏதாவது ஹேக் பண்ணுறாங்க, ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் சேனலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டாப் 10 தமிழ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அவரோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ என்னது இந்த சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். ஏன்னா அப்பப்போ ஏதாச்சும் வந்து நியூவாக ஆப் பற்றிலாம் அவர் போடுவார், அப்பப்போ அந்த வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு, அதெல்லாம் ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்களும் ரொம்பவே ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்மளோட சேனல் வந்து ஹேக் ஆகுதுன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோமோ அது அதை விட ஒருபடி மேலே வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஷுவலாக வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு ஸ்பான்சர்ஷிப்புக்குலாம் நிறையா மெயில் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்கை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சிலர்லாம் வந்து டவுட் கேட்பாங்க, மெயில் ஓப்பன் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு. ஸோ மெயிலில் ஓப்பன் பண்ணிக்கங்க, அந்த லிங்க்கை மட்டும் மேக்ஸிமம் கிளிக் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி. பட் இப்போது இவருக்கு நடந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன், சொன்னதை முக்கியமான விஷயங்கள் மட்டும். ஜஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் பண்ணி வச்சிருக்காரு, மெயில் ஓப்பன் பண்ணல, அதுலேருந்துமே லிங்கை கிளிக் பண்ணல, பட் அவரோட சேனல் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, ஹேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சேனல் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நேம், சேனலுடைய நேமு, வீடியோஸ் எல்லாமே ப்ரைவேட்டில் போட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. யூஷுவலாக வந்து சேனல் ஹேக் பண்ணுறாங்கனாவே இது போல தான் பண்ணுறாங்க, பெரிய சேனல் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சேனலுக்கு ஒரு இஷ்யூனாவே வந்து பார்த்திங்கன்னா அதை ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பெரிய சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம்னாலே அவங்களால ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்றத விஷயம். ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் போட்டுவிட்டு மற்ற சேனல் பெரிய சேனல்ஸ் எல்லாமே வந்து அட்டை போட்டு மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் சேனல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக அதிகமாக ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேனல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு பெரிய சேனலோட நிலைமையே எப்படி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மிடில் ரேஞ்சில் எந்த ஒரு பெரிய சேனல் கான்டாக்டும் இல்லை அப்படின்னா நாம் எப்படி வந்து சேனல் ரெக்கவரி பண்ணுறதுன்னு தெரில. ஸோ சேஃபாக இருந்துக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் போட்டுக்குங்க. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் தாண்டி பேக்கப் கோடு எடுத்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோ, நானுமே இது வரைக்கும் எடுத்து வைக்கல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உடனே வந்து பேக்கப் கோடெலாம் எடுத்து வச்சேன். ஏன்னா உன்னோட சேனலில் அவ்வளோ பெரிய சேனலாக ஹேக் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க, யாருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பெரிய சேனலாச்சும் ஆல்ரெடி கொஞ்சம் போல் எல்லாம் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேரும் சம்பாதிச்சிருப்பாங்க. சப்போஸ் சேனலே டோட்டலாக டிலீட் ஆகிட்டால் கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அவங்களால ஸ்டார்ட் பண்ணி அவங்களால பிக்கப் பண்ணி கொண்டு வர முடியும். பட் ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்கிற சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ போட்டு திரும்ப அந்த ஆடியன்ஸை பிக்கப் பண்ணி கொண்டு வரதுங்களா ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ அதனால் நாம் தான் வந்து இன்னும் மிடில் ரேஞ்சில் இருக்கிற சேனல்ஸ் தான் இன்னுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே பேக்கப் கூட எடுத்து வச்சுங்க, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க கம்பல்சரி. வந்து அப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேஸ்ட்டாக அதை போட தேவையில்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேக்கப் கோடுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த டாப் 10 தமிழ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சதுனால தான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஓடிபி வந்திருக்கு. அதாவது ஓடிபி அதான் வெரிஃபிகேஷன் வரும் இல்லைங்களா, நம்ம எஸ்என் டேப் பண்ணுவோம் அல்லது வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகுது, அது நீங்களா எஸ்ஆர்னு அப்படின்ற ஆப்ஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அவர் வந்து பார்த்திங்கன்னா நோ தான் கொடுத்துருக்காரு. ஸோ நோ கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிருக்கு. ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சிருந்தனால தான் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அவர் உடனே வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கான ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. இல்லை அப்படின்னா ஒரு வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இப்போ மார்னிங் ஷூட் பண்ணுறாருன்னா இப்போ ஈவினிங் போல் அவர் எடிட் பண்ண போகும்போதோ வீடியோ அப்லோட் பண்ண போகும்போதோ மேபி அவருக்கு தெரியும். எடிட் கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்பில் தானே பண்ணுறோம், ஸோ வேறு சாஃப்ட்வேர்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க போகிறாரு. ஸோ எப்போ அப்லோட் பண்ண போகிறாரோ அப்போ தான் மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இடையில எப்பயாச்சும் சேனலை வந்து செக் பண்ணும்போது மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சதுனால தான் உடனே அவருக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நோ கொடுத்தா அப்படின்னு கொஞ்சம் கேஷுவலாக இருந்திருக்கலாம், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் இருக்குது இது மாதிரி இடையில ஏதாச்சும் வரும் அப்படின்னு கேஷுவலாக இருந்திருந்தாலுமே போச்சு தான், ஏன்னா தெரியாது. அப்புறமே திரும்ப நம்ம எப்போ வந்து சேனல் அவருமே அது அப்படி தான் சொல்லியிருந்தார், நோ கொடுத்துட்டேன் அப்போ ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ண போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகலை. அப்புறம் சைன் இன் பண்ணி பார்த்தா எகைன் சைன் இன் பண்ண சொன்னிச்சு, சைன் இன் பண்ணால் பாஸ்வேர்டு ராங்குன்னு வந்துடுச்சு.
பர்கேட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி எல்லா விஷயங்களுமே யூஷுவலாக ப்ராப்ளம் வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோமே எல்லா ஆக்ஷனுமே பண்ணி ட்வீட் பண்ணி எல்லாமே பண்ணி தான் ரெக்கவரி பண்ணியிருக்காரு. இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம மெயில் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது லிங்க் வந்தால் அதை கிளிக் பண்ணால் தான் வந்து ஹேக் ஆகும்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. நானுமே மேக்ஸிமம் இப்படி தான் ஆகும்னு நினச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வச்சு ஃபோனே டோட்டலாக ஹேக் பண்ண முடியும், அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒரு மெயில் மூலிமா தான் ஒரு ஃபோன் வந்து ஹைஜாக் ஆகியிருக்கு. ஜஸ்ட் அந்த மெயிலை வந்து ஓப்பன் ஆனதுனாலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் இப்படி ஸ்வைப் பண்ணி விடுவோம் இல்லைங்களா, ஸ்வைப் பண்ணும்போது தெரியாமல் ஏதோ கைப்பட்டு அந்த மெயில் ஓப்பன் ஆகிடுச்சு போல். ஸோ ஓப்பன் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சு ஸ்பேம் அப்படின்ற மாதிரி. ஆஃப்டர் என்னது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி ஆகிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கே ரொம்பவே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஒரு மெயில் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் லிங்க் கிளிக் பண்ணால் தான் ஃபிஷிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்பான்சர்ஷிப் ப்ரொமோஷன் இந்த மாதிரி நிறையா மெயில் வரும். கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணால் இதாகும், கமாண்ட் செக்ஷன்லேயுமே இதே போல் லிங்க்லாம் வரும். மேக்ஸிமம் கமாண்ட் செக்ஷனில் வர லிங்க்கில் எப்படி இருக்கும்னா தேவையில்லாத அன்வான்டட் செக்ஷுவல் கண்டென்ட்டு வெப்சைட் இதுக்குலாம் லிங்க் பண்ணி விட்டுருப்பானுங்க, சொல்ல முடியாது. அதுலேயுமே வந்து அவனுங்க ஹேக்கிங் இதை லிங்க் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இதாகிடும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இப்போ மெயிலை ஓப்பன் பண்ணாலே வந்து ஹேக் பண்ணுறாங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எனக்குமே வந்து அப்படின்னா ஒரு நாளைக்கு 3-4-5 மெயில் வந்துடும் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாமே எதுவுமே ரியல் கிடையாது. ஸோ ஒரிஜினல் வெப்சைட் போலவே வந்து அவங்க எல்லாமே மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்பி எந்த ஒரு லிங்கையுமோ அல்லது உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுத்துட வேண்டாம். டோட்டலாக எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக கரெக்டான ஒரு கம்பெனி அப்படின்னா மட்டும் ப்ரொமோஷனுக்கோ ஸ்பான்சர்ஷிப்புக்கோ அக்செப்ட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய மெயிலாக வருதுன்னு உங்களுக்கு வேணால் செப்பரேட்டாக வேறு வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கப் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்து வச்சுக்கங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு சேனலோடைய ஐடி யூஆர்எல் ஐடி இந்த பேக்கப் கோடு இதெல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த பேக்கப் கோடு வந்து யூனிக்குவாக இருக்கும். வேறு ஏதாவது ஹேக் பண்ணிவிட்டு சேனலே டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் மாற்றிக்கும் பொழுது, அதாவது ஹேக் பண்ணாங்கன்னா உடனே மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, சேனல் நேமிலிருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இவரோட வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டாங்களாம். ஸோ திரும்ப எல்லாத்தையுமே நான் வந்து பப்ளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காண்டில் ஏதாச்சும் ஹேக் பண்ணுறாங்கன்னா பிடிக்காமல் சில பேர்லாம் பண்ணுவானுங்க. அப்படி பண்ணும்போது வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ திரும்ப நம்ம யூடியூப்கிட்ட பேசி எல்லா வீடியோஸையும் வந்து ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே நம்ம ஒரு புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே லோகோலிருந்து சேனல் ஆர்ட்டு வீடியோஸ் எல்லாமே எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ திருமணம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாட்சிங் அவர்ஸும் எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பேக்கப் கோட் எடுத்து வச்சுக்க, நம்ம ரெக்கவரி பண்ண போகும்போது இந்த பேக்கப் கோட் இருந்தால் ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார், ஓகேங்களா. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணி வச்சுக்கங்க. யூடியூப் தரப்புலேருந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் சென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரும் பண்ணுற மாதிரி தெரியலையா இல்லை இன்னும் கொஞ்சம் போல் அதில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன ரீசனுக்காக வந்து யூடியூப்போடைய மோனிடைசன்ஸ் எலிஜிபிலிட்டிலேயே இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் போல் சேஃபாக வந்து இன்னும் செக்யூரிட்டியாக வந்து ஏன் நம்ம மாற்றாமல் இருக்காங்கன்னு தெரியல. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் வந்து இவர் நோ கொடுத்துமே ஜஸ்ட் அந்த மெயில் மூலிமா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எதுக்கு அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தெரியல. பட் அதில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆனால் உடனே தெரிஞ்சுக்கலாம், யாரோ உங்களோட அக்கௌண்ட் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், உடனே உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அலர்ட் ஆகிக்க முடியும். ஸோ அதுக்காகவாச்சும் கம்பல்சரி நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது மாண்டிசன் செலிஜிபிலிட்டியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து இந்த பேக்கப் கூட எடுத்து வச்சுக்கங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பேக்கப் கூட எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் போய்ங்க, மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆட்சன்ஸ்க்கு ஒரு மெயில் அடி வச்சிருப்பீங்க, யூடியூப் சேனலுக்கு ஒரு மெயில் அடி வச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ ரெண்டு மெயில் அடிக்குமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கூகுள் அக்கௌண்ட் எந்த ஜிமெயில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எத்தனை ஜிமெயில் அடி வச்சுருக்கீங்க, முக்கியமானது எல்லாமே சேனல் கொண்டு ஆட்சன்ஸ் கொண்டு வெப்சைட் கொண்டு இது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே பேக்கப் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்போ ப்ரைவசி டேட்டா ப்ரைவசி இருக்கும், அப்புறம் செக்யூரிட்டி பீப்புள்ஸ் அண்ட் ஷேரிங் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். இதில் செக்யூரிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்ச ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அப்படியே ஸ்கோர் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது போல் ஆன்லைன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கங்க. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனில் ஏரோ கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலுடைய பாஸ்வேர்டு போட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் கோட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் இதில் வந்துட்டு செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேக்கப் கோடு வந்துடும். அது அப்படியே வந்து ஏதோ ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, 10 நம்பர் இருக்கும் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா
ஃபோனை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க, ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது, அல்லது நோட் பேனில் நோட் பண்ணி வச்சுருக்கிறது, மெயிலில் சேவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலுமே ஃபோனையே ஹேக் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுவுமே அந்த ப்ரோ சொல்லியிருந்தார். ஸோ நம்மளுமே மற்ற வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து தனியாக நோட் போட்டு எழுதிக்கிறது தான் பெட்டர் அப்படின்றத வந்து நம்மளுடைய ஃபோன் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேக் ஆகிடுச்சான்னு டவுட்டில் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் அடித்து நான் வந்து ரெக்கவர் பண்ணேன், அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஒரு தனியாக நோட் போட்டு எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள், இப்படி தான் நம்ம பேக்கப் கூட எடுத்துக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மெயிலில் வரக்கூடிய ப்ரொமோஷன் ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து ஃபேக்காக தான் இருக்குது, அதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கப் கூட எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்குமே இது இஷ்யூ வந்துச்சு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெரிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா, மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா, பண்ணிங்கன்னா தான் இந்த பேஜ் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கனாலுமே ஏன் அகைன் வந்து ஒரு எரர் வந்துட்டுருக்கும். ஸோ இது போல் உங்களுடைய கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அது வரவே இல்லை. இந்த இஷ்யூ நிறையா சான்ஸுக்கு, சும்மா யூடியூப் சேனல் லாகின் பண்ணி போகும்போது இந்த மாதிரி வருது, என்னால் லாகினே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை எப்படி வந்து ரெக்கவரி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பற்றி நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வைக்க முடியல. உங்களுக்கு வீடியோ வேணும், எப்படி அதை ரெக்கவரி பண்ணிக்கணும் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியுது போல் உங்களுக்கு வந்து ஒரு பாப்பா வந்துகிட்டே இருக்கும், லைன் பண்ணி உள்ளேயே போக முடியாது. ஸோ இதை எப்படி நான் ஈஸியாக ரெக்கவரி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக பிகினிங் ஸ்டேஜ் யூடியூபர்ஸ், மிடில் ஸ்டேஜ் யூடியூபர்ஸ் எல்லாமே. நம்ம சின்ன சேனல் நம்மளுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஆகாது, ஹேக் பண்ண மாட்டாங்கலாம், அசால்ட்டாக இருக்காதிங்க. எல்லாருமே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க, இந்த பேக்கப் கூட எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் சொன்ன வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.